ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இன்னைக்கு நான் பிக் பாஸ் எபிசோட் பார்த்தேன். எனக்கு மூணே மூணு கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட், யார் யாருக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க? கவின் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்களா, நான் கவின்க்கு ப்ரப்போஸ் பண்ணேன்னா? இந்த ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் வேணும். ஏன்னா இது விஷயம் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் தெரியும், பட் ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு தெரியும் எனக்கு கிளியர் இல்லை இந்த விஷயம். ஸோ யார் யாருக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க, இது ஃபர்ஸ்ட் கேள்வி எனக்கு. செகண்ட் கேள்வி என்னன்னா, அவங்க பாத்ரூம்ல இருக்கும் போது அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம்க்கு அப்புறமா நிறைய கத்துனாங்க என் மேல, சாவடிச்சிடுவேன் இது அதுன்னு நிறைய விஷயம் சொன்னாங்க. இந்த உரிமையை எடுத்துட்டு அவங்களுக்கு வனிதா அக்கா கிட்ட பேச முடியுமா, மது கிட்ட பேச முடியுமா? இல்ல, நான் தான் அதுக்கு நாளை கூட அதுக்கப்புறமா கூட அவங்களுக்கு ஃபோகிவ் பண்ணேன் பிகாஸ் ஆஃப் த பாண்ட் தட் வி ஹேட். ஸோ இந்த உரிமை அவங்க எடுத்துட்டு வேற யார் மேலேயும் கத்து முடியுமா? எவ்வளோ கத்துனாங்க என் மேலே, ஒரு அளவுக்கு தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக கேட்கணும் அவங்களுக்கு. அண்ட் மூணாவது விஷயம் என்னன்னா, அவங்க தான் கிளியராக சொன்னாங்க தட் கல்யாணம் பண்ணுற பொண்ணுக்கு நாலு பாயிண்ட்ல நீ வந்துட்டே ஆல்ரெடி. ஷெரின் கிட்ட பேசும் போது கூட நிறையா வாட்டி சொல்லுவாங்க, மச்சான் நீ நம்ம வீட்டில் தான் வரணும், ஏன்னா சாக்ஷி எப்போவுமே என் வீட்டில் தான் இருக்க போகிறாங்க, நம்ம கூடவே தானே இருக்க போகிறோம். ஸோ சாக்ஷி மீட் பண்ணோன்னா நீ நம்ம வீட்டில் தான் வரப்போற, ஸோ நம்ம வீட்டில் தான் இருக்க போகிற, ஸோ நம்ம கூட சாப்பிட போகிறோம், கூட இருக்க போறோம். சோ இந்த மாதிரி கல்யாண் வரைக்கும் விஷயம் பேசுற அளவுக்கு என்கிட்ட பேசும் போது, இதுக்கப்புறமா எனக்கு அலிகேஷன்ஸ் இன்னைக்கு பண்றாங்க தட் நான் கேம் விளையாடிட்டு இருக்கேன். ஐ டோன்ட் திங்க் சோ நான் எந்த ஒரு விதத்திலயும் கேம் விளையாடினேன் பிகாஸ் பிக் பாஸ் வீட்டுல நான் இது ஒரு வாழ்க்கையா தான் பாத்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். அதனாலதான் இவ்வளவு பிரேக் டவுன் ஆயிட்டு லாஸ்லியாவும் இருக்கட்டும் கவினும் இருக்கட்டும் அவ்வளவு வாட்டி கெஞ்சி கெஞ்சி கேட்டு நின்றேன், என்ன பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கும், நம்ம மூணு பேர் உட்காந்து சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஆனா ரெண்டு பேரும் வந்து என்கிட்ட ஒரு தடவை கூட சார்ட் பண்ணல. அண்ட் லாஸ்லியா கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்லாங்க எனக்கு எதுவுமே தெரியல, பட் தட்ஸ் நாட் ட்ரூ பிகாஸ் ஜெயில நான் அவங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். சோ ப்ளீஸ் எனக்கு இப்படி அலிகேஷன்ஸ் பண்ணாதீங்க. பொண்ணுங்கன்னா ஈஸியா ட்ரெஸ் மாத்துற மாதிரி உன்னால மாத்த முடியும் கவின், ஆனா நாங்க எல்லாரும் அப்படி கிடையாது. ஓகே, சோ வாட் எவர் யூ ஆர் டுயிங் இஸ் வெரி வெரி பேட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் என்றால் உடனே கீழே தெரியும் ரெட் கலர் சப்ஸ்கிரிப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரிப் பண்ணிக் கொள்ளுங்கள். பக்கத்தில் தெரியும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நாங்கள் அரங்கேற்றம் செய்யும் காட்சிகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.